வணக்கம். இன்றைய பதிவில் உடல் எடை குறைப்பதற்கான இன்னொரு விதமான இளைய முறையில் செய்யக்கூடிய பயிற்சியை பார்க்கலாம். உட்காந்துக்கிட்டு செய்யக்கூடிய பரிவர்த்தன திரிகோணாசனம். இப்போ உங்களுடைய ரெண்டு கால்களையும் பக்கவாட்டில் அகட்டின மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டு கைகளையும் சைடில் நீட்டிக்கணும். இதுக்கு முந்தைய பதிவில் லெஃப்ட் ஹேண்டால் லெஃப்ட் லெக்கை டச் பண்ணிங்க, இதுதான் செஞ்சுருப்பீங்க. இந்த பதிவில் பண்ண போகிறீங்க, உங்கள் லெஃப்ட் ஹேண்டால் ரைட் லெக்கை டச் பண்ண போகிறீங்க. இங்கே செஞ்சுக்காமீங்க. எஸ், 1, 2, 3, 4, 5, 6, ரிலாக்ஸ். இப்போ இதுக்கு எப்படி மூச்சு இழுத்து மூச்சு விடணும்னா, கையை தூக்கும்போது மூச்சு இழுங்க, போய் தொடும்போது மூச்சை விடுங்க, திரும்ப மூச்சு இழுங்க, மூச்சை விடுங்க. ஓகே, ரிலாக்ஸ். ஆனால் இவங்க இதுக்கு மாதிரி செஞ்சு காமிக்கும்போது கொஞ்சம் வேகமாக செஞ்சாங்க. அப்போ எப்படி மூச்சு எடுத்து மூச்சை விட முடியும்? அதனால் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பயிற்சிகளை வேகமாக செய்யும்பொழுது மூச்சை இழுக்கணும்னு அவசியம் இல்லை. கப்பாலப்பத்தி, அதாவது அப்படின்னு ப்ரீத் அவுட் பண்ணுவாங்க, செஞ்சு காமிங்க. எஸ் எஸ், ஆ, இந்த மாதிரி ஒன்லி ப்ரீத் அவுட் மட்டும் பண்ணினாலே போதும், ரிலாக்ஸ். இந்த பயிற்சிகளை பண்ணும்போது வேகமாக செய்கிற காரணத்தினால நம்ம கப்பாலப்பத்தி செய்கிறோம், மூச்சை இழுக்காமல் மூச்சை மட்டும் வெளியில் தள்ளுறோம். ஏன் அப்படின்னா, வேகமாக செய்யக்கூடிய ஒரே ஒரு காரணம்தான். இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாராலையும் செய்ய முடியும். இந்த அளவுக்கு உங்களுக்கு லெக் ஓப்பன் ஆகலன்னா பரவாயில்ல, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்காமீங்க, லெக்கை க்ளோஸ் பண்ணுங்கள். எஸ், இப்போ கைகளை ரெண்டு சைடில் வச்சுக்கோங்க. ஆ, இப்போ போய் தொடுங்க, டச் பண்ணுங்கள். ஆ, 1, 2, ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். எஸ், ரிலாக்ஸ். இது எல்லோரும் செய்யலாம், எவ்வளோ வெயிட் இருந்தாலும் செய்யலாம். இப்போ இவங்க செய்யும்போது நீங்கள் பார்க்குறீங்களா, அதனால் எல்லாராலையும் செய்ய முடியும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும். பயிற்சி செய்யும்போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரொம்ப முக்கியம். அது இதில் சொல்லியிருக்க மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணி பழகுங்க. ஓகே, லெக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நன்றி.